ثلاثة استعد. சரியான் பகுதியில் புதிதாக இரண்டு எண்ணெய் நிறுவனங்களை தொடங்குவதற்காக சென்ற நிறுவனத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் கொல்லப்பட்ட சம்பவம் அந்நாட்டு அரசை கோபமடைய வைத்துள்ளது. சேர்ந்த போராளி குழுவினர் இது போன்ற தாக்குதல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். எந்த நெட்வொர்க்கையும் பயன்படுத்தாததால் அந்த இயக்கத்தின் பெயரையோ அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்களையோ கண்டுபிடிக்க முடியாமல் உளவுத்துறை தடுமாறி வருகிறது. இதனால் அவர்களை கண்டுபிடித்து அழிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. من راكت لانزر الذي جاءوا ليحفر بإيراني ليأخذوا الزيتون مني وبعدما يراد أن يدخل أي شركة منا هي ديبا இங்க பாரு என்னது இது சேம் பிளேஸ் டி இந்த அட்டாக் நடந்த இடத்து நான் ஸ்கூல் போன நினைச்சே நேத்து நைட் ஒருத்த ஃபேஸ்புக்ல அம்ச்சான் நைட்ங்கற அங்க டேல இல்ல அட்டாக் நடந்திருக்கு அங்க 8 o'clock தான் சன் செட்டே ஆகுது அப்போ எனக்கு அந்த பிக்சர் அம்ச்ச 10வது நிமிஷத்துல அந்த அட்டாக் நடந்திருக்கு ஒருவேளை அந்த பிக்சர் அம்ச்சவன் டெரரிஸ்டா இருப்பானோ பிரபு உங்களை வர சொன்னாரு போங்க ஆமா அவன் கண்டிப்பா டெரரிஸ்டா தான் இருப்பான் கம்பெனிக்கார அந்த நாட்ல புதுசா இன்னும் ரெண்டு எண்ணெய் கிணறு ஆரம்பிக்க ஆலம்பிச்சிருக்கான் அவனை கொல்றதுக்கு சாப்பிடாம தூங்காம வெறியோட ராக்கெட் லான்ச்சர பொசிஷன்ல வச்சிட்டு இருக்கிற டெரரிஸ்ட் ஃபேஸ்புக்ல உன்கிட்ட சாட் பண்ணிட்டு இருந்தான்னு நினைச்சு பார்க்கவே கேவலமா இல்ல எனக்கு என்னமோ அவன் மிலிட்டரி மேன் ஆயிருப்பான்னு தோணுது மிலிட்டரி மேனும் அந்த மாதிரி இடத்துல இருந்து சாட் பண்ணியிருப்பான்னு நினைக்கவே கேவலமாக தான் இருக்கு ஒருவேளை ரிப்போர்ட்டராக இருக்குமோ ரிப்போர்ட்டரா உயிரை பணைய வச்சு நியூஸுக்காக அங்கே ஆ சரி சரி ஆனால் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நியூஸ் கலெக்ட் பண்ணுவியா பண்ணுறேன் அவன் யாரு எங்கே இருக்கான் மிலிட்டரி மேனா டெரரிஸ்டா ரிப்போர்ட்டரா காமன் மேனான்னு கண்டுபிடிச்சு எழுதுறேன்